செவாலியர் விருது பெற்ற பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுக்கு இந்த மேடையில் வாழ்த்து சொல்வதை பெருமையாக கருதுகிறேன். பூங்கு, இது சதுரங்க வேட்டையுடைய செகண்ட் பார்ட் மாதிரியே இருக்கு எனக்கு. அவருடைய டயலாக் மாடுலேஷன் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அதுவே வந்து ஒரு ரைட் சைன், கண்டிப்பாக இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் வரும், அதில் கண்டிப்பாக மாற்றமே இல்லை. அது ஒரு படத்துக்கு இப்போ ஓப்பனிங் வந்தாலே அந்த படத்துடைய சக்ஸஸ் முடிவு செய்யப்பட்ட மாதிரி. நம்ம சதுரங்க வேட்டை ரிலீஸ் ஆன டயத்தில் நானும் நம்ம டைரக்டர் நட்டி சார் எல்லாமே தேட்டர் தேட்டாக போய் எப்படி இருக்குது ரிசல்ட்னு பார்ப்போம். அதோடு சேர்ந்து மிகப்பெரிய ஒரு படம், அந்த நேரத்தில் பெரிய படம் அது வந்து விஐபி, அந்த படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. நாங்கள் சத்யந்திர வந்து சாந்தம் தேட்டில் நின்று பார்க்கும்போது 15வது நாளில் கூட ரிசல்ட் பார்க்கறதுக்கு நான் வருவேன். அப்போ நட்டி சாரும் உள்ளே இருப்பார், ஃபுல் தேட்டர் ஃபுல்லாக இருக்கும். அந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு சொன்னால், தேட்டரில் பார்த்தது வகையில் ஒரு ஹிட்டு. நான் ஒரு ஃப்ளைட்லலாம் ட்ராவல் பண்ணும்போது ஒரு 15 பேர் அந்த ஃப்ளைட்டில் படங்கள் பார்க்குறாங்கன்னு சொன்னால், அதில் 10 பேராவது சதுரங்க வேட்டை படத்தை தான் பார்ப்பாங்க. நிறைய பேர் வந்து அந்த படத்தை வந்து அவ்வளோ பெரிய நிறைய இடங்கள்ல அந்த படத்தை பற்றி பேசி நான் கேட்டிருக்கேன். அதோடைய சாயல்லையே அந்த அந்த டைட்டிலு, அந்த லுக்கு, அந்த டயலாக் பேட்டர்ன் எல்லாமே இருக்கிறது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஆர்டேட்ரி அசிஸ்டண்ட்டாக இருந்து ஒருத்தர் டைரக்டராக இருக்கார். இப்போல்லாம் அப்படி தான், ஒரு கேமராமேன் மெல்டன் வந்து டைரக்டர் ஆகிறாரு, டைரக்டராக இருக்க நான் ப்ரொடியூசர் ஆகிடுறேன், மியூசிக் டைரக்டராக இருக்கவங்க ஆர்டிஸ்ட் ஆகிறாங்க. இப்போ இப்படி தான் சினிமா இருக்குது. இது நல்ல போங்கு தான். இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்ததுக்கப்புறம் நான் இந்த டிசைனில் பார்க்கும்போது ரேர் பீஸ் நட்டி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அவர் ரேர் பீஸுங்கிறத அவர் உணர்றது தான் வந்து அவரோட ஃபஸ்ட் சக்ஸஸ். ஏன்னா வந்து நம்மளுக்கு எப்பவுமே வந்து நம்மளோட ப்ளஸ் மைனஸ் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் வந்து அவரோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு. அந்த வகையில் சதுரங்க வேட்டை ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் இந்த படம் பண்ணுறாரு. கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, சார் ஏன் சதுரங்க வேட்டை மாதிரி பெரிய ஹிட்டு கொடுத்துட்டு இவ்வளோ பெரிய கேப் விடுறீங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு இருக்கிற சினிமா வந்து எத்தனை படங்கள் பண்ணுறங்கிறத விட எந்த மாதிரி படங்கள் பண்ணுறங்கிறது முக்கியம். ஸோ அந்த நீங்கள் வெயிட் பண்ணி பண்ணதுக்கு இந்த போங்கு வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு, பார்க்குறப்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. எதிர்பார்க்குற இந்த படத்தை நான் வந்து ஃபஸ்ட் டேவே போய் பார்க்கணும் அப்படின்னு. அண்டு படத்தோட இசை ஸ்ரீகாந்த் தேவா சார், பேரை பார்க்கும்போது யாரோ புது பையன் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அப்புறம் அந்த சாங், குத்து சாங் கேட்டதுக்கப்புறம் இந்த குத்துலாம் நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேன் முன்னாடி, நம்மளதுக்கு முன்னாடி ஆடி இருக்குமே அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் நீங்கன்னு தெரியும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ யுவர் பேக் ரொம்ப பெருமையா இருக்கு. ஆட்டக்காரிக்கு வீட்டுக்காரிக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு பாட்டுக்கு அண்ணா அவ ஆட்டக்காரி, அவ பாட்டுக்கு அண்ணா வீட்டுக்காரின்னு வாங்க.